ஹாய், ஹலோ, வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டடி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை வெங்கட் பிரபு வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதில் வந்து நாக சைத்தன்யா, கீர்த்தி ஷெட்டி, சரத்குமார், அரவிந்த் சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பட்டாளமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விபியோட கேங் வந்து இருக்காது அண்ட் பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ் அங்கே இருக்காது. ஒரு புதுசாக வந்து ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு போலீஸ் ஸ்டோரி தான். படம் வந்து ஸ்டார்ட் ஆகிறதே கிட்டத்தட்ட ஒரு 20-25 minutes ஆகிருது அந்த கதை ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. அங்கங்கே சில இடத்துல காமெடி வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நாக சைத்தன்யா வந்து நல்லா வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. சில இடத்துல அந்த தெலுங்கு வாட இருந்தாலும் பட் அந்த பெருசாக வந்து படத்துக்கு வந்து பாதிப்புங்கிறதா கேட்டிங்கன்னா கிடையாது. சில இடத்துல லேக் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்குது. படத்தோட செகண்ட் ஹாஃப், ஃபஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப பெட்டராகவே இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. அதே மாதிரி படத்தில் வந்து பேசி ஆகணும்னு பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்டு, அந்த தண்ணிக்கடியில் இருக்கிற ஃபைட்டு, அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு எல்லாமே வந்து பார்க்கும்போது நல்லா என்கேஜாக, ரொம்ப புதுசாகவும் நல்ல ஒரு அழகாகவும் கொண்டு போயிருக்காங்க. படத்துக்கு வந்து இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி அரவிந்த் சாமி பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கூலாக வந்து டீலாக ரொம்ப கூலாக வந்து பண்ணியிருக்காரு. பார்க்கும்போது நல்லாவே தெரியுது, ரொம்ப பெருசாக மெனக்கெட்லாங்கிற மாதிரிலாம் இல்லை, அழகாக கூலாக அந்த ரோலை வந்து பின்னி படல் எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். நாக சைத்தன்யா ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி விபி அவர்கள் படம் வந்து இது வரைக்கும் பண்ண ஜானரில் விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஜானர். ஏன்னா கொஞ்சம் ஓல்டு ஸ்டோரி அண்டு ஒரு போலீஸ்மேன், ஸோ புதுசாக வந்து கையாண்டிருக்காரு. படம் ரொம்ப நல்லாவே என்கேஜாகவே இருக்குது. என்ன ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் வந்து ஸ்டார்ட் ஆகிறது ஸ்லோ ஆகுது அவ்வளோ, மற்றபடி வந்து படம் ஓகே தான். கண்டிப்பாக வந்து தியேட்டர் வந்து படத்தில் பாருங்கள், உங்களுக்கு ஒர்த்தபுளாக இருக்கும். விபி வந்து கண்டிப்பாக திரும்ப வந்து ஒரு 6 அடிப்பாக நினைக்கும் பார்த்தா திரும்ப ஒரு 4 தான் அடிச்சிருக்காரு. பட் நல்லா இருக்குது, ஒர்த்தபுள் மூவி, கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பார்க்கலாம். அவ்வளோதான், அட்டா மாமி.